ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 18/4/2019 வாரத்தோட இறுதி நாள் ட்ரேடிங் டே வியாழக்கிழமை அன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் சந்தித்த புது அனுபவம், மார்க்கெட் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கூட கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு 18 வியாழக்கிழமை 34 குறையுது 11752 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகளில் 19 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 31 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் மார்க்கெட் அதை தக்க வச்சுக்காமல் கீழே இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டியில் செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி இண்டைசிஸ் வைஸ் பார்த்தோன்னா நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி நல்ல டவுன். செக்டார் வைஸில் பார்த்தோன்னா பேங்க் செக்டார் 307 டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு, ஆட்டோ செக்டார் 10, ஃபினான்ஸ் சர்வீஸ் 96, எஃப்எம்சிஜி 183, ஐடி 5, மீடியா 53, மெட்டல் 40, ஃபார்மா 7, பிஎஸ்சி பேங்க் 67, பிரைவேட் பேங்க் 180, ரியாலிட்டி 7 டவுனில், ஓவராலாக எல்லா செக்டரும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் எனர்ஜி மட்டும் 132 பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி எல்லா இண்டைசஸுமே இன்றைக்கி நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி வந்து மற்றபடி பிஎஸ்சி நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி, நிஃப்டி பிஎஸ்சி எல்லாமே இன்றைக்கி டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து சரியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டே கேண்டலில் மார்க்கெட் பார்த்தோன்னா 11795 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11796 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 11739 அப்படிங்கிற டே லோவை கட் பண்ணாமல் 11752 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இருந்தாலும் 11700 கட் பண்ணது நமக்கு பாசிட்டிவ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து காலை மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்கும் பங்குச்சந்தை அப்படிங்கிற விஷயத்துலேயே இந்த 11750 கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி என்ன காரணத்தினால இந்தளவுக்கு ஒரு டவுன் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30476 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 30479 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 30148 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 30223 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் 39338 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 39349 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 39089 அப்படிங்கிற லெவலில் அந்த லோவை கட் பண்ணாமல் 39140 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் தங்களுடைய முதலீடுகளை விற்று வெளியேறி ஆரம்பிச்சது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு டவுன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இது சந்தையின் ஏற்றம் மீது முதலீட்டாளர்களுக்கு இருக்கும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டையே காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இதற்கு முந்தைய வீடியோவில் கூட இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவின் 187 நிறுவனங்களில் சுமார் 40,000 ரூபாய் முதலீடு செய்து தங்கள் பங்குகளை அதிகரிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அதே சமயத்தில் இந்தியாவில் ஏற்கனவே முதலீடு செய்திருந்த 200 நிறுவன பங்குகளை விற்று லாபத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த திடீர் லாப புக்கிங் இந்திய முதலீட்டாளர்களையும் கொஞ்சம் தயக்கத்தில் கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் டவுனுக்கு அதுவும் ஒரு பேசிக்காக செகண்ட் ரீசனாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது, கிறிசல் நிறுவனத்தின் மார்ச் 2019 காலாண்டு முடிகள் நெகட்டிவாக இருப்பது, விப்ரோவில் நடந்த ஹேக்கிங், ஜெஸ்டைல நடந்த ஹேக்கிங் பிரச்சனை, ஆர்பிஎல் வங்கி மார்ச் 2019 நல்ல லாபம் பார்த்தாலும் பங்கோட விலை ஏறாமல் இருப்பது என முதலீட்டாளர்களின் பயம் அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன் எல்லாமே மார்க்கெட்டை உயர்த்துற விதத்தில் வேற எந்த
பாசிட்டிவ் ரீசனும் இல்லாதது. இந்த காரணங்களால் மார்க்கெட் ஒரு நல்ல இறக்கத்தை சந்திச்சிருக்கு. கடந்த 3 வர்த்தக நாட்களில் சென்செக்ஸ் 39,000 புள்ளிகளுக்கு மேல் வர்த்தகத்தை நிறைவுபடுத்தியிருக்கு. ஆக 3 வர்த்தக நாள்லையுமே 30,000 மேலே அப்படிங்கிற லெவலில் சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆனது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதே மாதிரி நேற்று வந்து 30,000 அப்படிங்கிற புள்ளிகள், அதாவது இருக்க முந்தைய ட்ரேடிங்கில் 39,000 புள்ளிகளும் இரண்டாவது நிலை ரெசிஸ்டன்ஸாக 39,050 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஓரளவு வலுவான ட்ரிக்கர்ஸை உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். அதாவது கீழே இறங்காதுங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். இந்த லெவலை உடச்சி 39,138 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி மார்க்கெட் போச்சுன்னா அடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த லெவலை உடச்சி மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியாக போகும் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி, அதாவது கண்டினியூவிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த லெவலை வந்து 39,140 அப்படிங்கிற லெவலை உடச்சி மார்க்கெட் இருக்கிறது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த ட்ரேடிங் டேயில் 39,202 அப்படிங்கிற லெவலை உடச்சி இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா 39,450 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஒன் சென்செக்ஸ் 39,450 உடச்சி மேலே ஏறுச்சுன்னா 39,657 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு வேலை ஆப்போசைடாக கீழே இன்றைக்கி மாதிரியே ஒரு இறக்கம் போச்சுன்னா 39,111 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணுச்சுன்னா 39,000 அப்படிங்கிற லெவலுக்குள்ளே போயிட்டு 38,870 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சென்செக்ஸ்ல இந்த விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் ஆரம்பிச்சிருந்தாலும் 11,700 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாதது நமக்கு ஒரு இன்னுமே வந்து நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை தக்க வச்சுக்குது, பாசிட்டிவிட்டியை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 11,787 அப்படிங்கிற புள்ளியில் வர்த்தகமாகி நிறைவடைஞ்சிருக்கு. ஒரு வேளை நிஃப்டி வந்து 11,700 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். அந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா 11,688 அப்படிங்கிற லெவலுக்கு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு சென்செக்ஸில் வர்த்தகமான 30 பங்குகளில் 22 பங்குகள் வந்து இறக்கத்திலும் 8 பங்குகள் ஏற்றத்திலும் வர்த்தகமாயிருக்கு. பிஎஸ்சியில் 2,727 பங்குகள் வர்த்தகமாயிருக்கு. அதில் 886 பங்குகள் ஏற்றத்திலும் 1,674 பங்குகள் இறக்கத்திலும் 167 பங்குகளில் எந்த விலை மாற்றமும் இல்லாமல் ட்ரேட் ஆயிருக்கு. மொத்தம் 2,727 பங்குகளில் 55 பங்குகளின் விலை 52 வார அதிகரித்திலும் 84 பங்குகளின் விலை 52 வார இறக்கத்திலும் வர்த்தகமாயிருக்கு. இன்று நிஃப்டியில் வர்த்தகமான 50 பங்குகளில் 31 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 19 ஸ்டாக் டிக்ளைன் ஆயிருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். எனர்ஜி அதை தவிர மற்றபடி எல்லாமே இன்றைக்கி டவுனில் போனதே நம்ம பார்த்துட்டோம். அனைத்து துறை சார்ந்த பங்குகளும் இறக்கத்தில் தான் வர்த்தகமாயிருக்கு. இன்றைக்கி வர்த்தக நேரத்தில் ரிலையன்ஸ், டாடா மோட்டார்ஸ், இன்ஃபோசிஸ், எஸ் பேங்க், விப்ரோ போன்ற பங்குகள் அதிக வால்யூமில் வர்த்தகமாயிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங்கில் நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பர்சன்டேஜில் ரிட்டர்ன் கொடுத்து டாப் கெய்னர்ஸில் இருக்கிறது 1,386 அப்படிங்கிற லெவலில் 3% மேலே உயர்ந்து ரிலையன்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல டாப் கெய்னர்ஸாக இருக்குது. அதைத் தொடர்ந்து JSW ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், BPCL, Wipro, TCS, ஏஷியன் பெயிண்ட், பஜாஜ் ஆட்டோ, டைட்டன், IOC இந்த பங்குகள் எல்லாமே நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. டாப் லாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 4% மேலே இறங்கி 795 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது ஹிண்டால்கோ 3% மேலே குறைந்து 207 அப்படிங்கிற லெவலில் குறைஞ்சிருக்கு. வேதாந்தா 3% டவுனில் 178 புள்ளிகள் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியல் பேங்க், ஜி என்டர்டைன்மெண்ட், இன்ஃப்ராடெல், கிராசிம், டாடா ஸ்டீல், SBI பேங்க் இதெல்லாமே இன்றைக்கி டாப் லாசஸில் ட்ரேடான பங்குகள். மோஸ்ட் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ், பிசி ஜுவல்லர், இண்டிகோ, டாடா மோட்டார்ஸ், இன்ஃபி, ஜெட் ஏர்வேஸ், எஸ் பேங்க், HDFC, விப்ரோ, ICICI பேங்க். டாப் வால்யூமில் பிசி ஜுவல்லர், ஆர் பவர், ஐடியா, சுஸ்லான், ஜெட் ஏர்வேஸ், RVNL, டாடா மோட்டார்ஸ், எஸ் பேங்க், செயில், விப்ரோ இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி 52 வீக் ஹை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 23. அதில் 63 மூன் டெக்னாலஜிஸ், ஆதித்யா பில் சன்லைஃப், அத்தானி கேஸு, பால்ராம்பூர் சீனி மில்ஸ், ICICI பேங்க், இந்திரபிரசத்தா கேஸ் லிமிடெட், இன்டர்க்ளோப் ஏவியேஷன், மோத்திலால் ஓஷ்வால் மியூச்சுவல் ஃபண்ட், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட், ரானே இன்ஜின் வேல்வில் லிமிடெட், ரிலாக்ஸோ ஃபுட்வியர்ஸ், சி மெக் லிமிடெட், அதுக்கப்புறமா ஸ்ரீ சிமெண்ட், வின்னாத்
வினதி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் எல்லாமே 52 week ஹையில் கவனிக்க வேண்டிய பங்கு. மொத்தம் 36 ஸ்டாக்ஸ் வந்து 52 week லோ இருக்குது. இகார்ஷி மோட்டார்ஸ் இந்தியா, ஜெட் ஏர்வேஸ் இந்தியா இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி 52 week லோவை டச் பண்ணி கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. கூடுதலாக நாட்கோ ஃபார்மா, பாலிகேப் இந்தியா எல்லாமே 52 week லோவில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ, கமாடிட்டியில் எப்படி கமாடிட்டிஸ்லாம் ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூரோப் மார்க்கெட் எஃப்டிஎஸ்சி 10 புள்ளிகள் டவுனாகவும் சிஏசி டேக்ஸ் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் அப்படின்னே சொல்லலாம். நிக்கி 187 புள்ளிகள் டவுனாகவும் எஸ்டெக்ஸ் நிஃப்டி 15 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. கமாடிட்டியில் குளோபல் வைஸில் க்ரூட் ஆயில் 0.30% பாசிட்டிவாக 63.45 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.22% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. மற்றபடி கோல்ட், சில்வர், க்ரூட், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், கோல்ட் சில்வர் பாசிட்டிவாக இருந்தாலும் மற்றபடி எல்லா மெட்டல்ஸுமே நெகட்டிவாகவும் கேஸ் அண்ட் ஆயிலும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. இஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 0.25 புள்ளிகள் குறைந்து 25 பைசா குறைந்து 69.35 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம க்ளோசிங் மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் டெக்னிக்கலாக இந்த வீக் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா அடுத்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், பங்குகள், இன்ட்ராடேக்கு எப்படி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம், நிஃப்டிக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை, ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட சந்தேகங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைய ட்ரேடிங் ஹாலிடே விடுமுறை 19/4/2019 வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேவை முன்னிட்டு இந்திய பங்கு சந்தை விடுமுறை, 20/21 சனி ஞாயிறு விடுமுறை, இதற்கப்புறம் 22ஆம் தேதி திங்கக்கிழமை தான் பங்கு சந்தை. ஸோ இந்த 3 days உங்களோட வெக்கேஷனில் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய் பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லா தூங்குங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த வீக்கெண்ட்ஸில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதிகம் பேர் என்ன காமனாக கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை பற்றி நம்ம அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள பகுதியோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.